ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டில் கார் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட அந்த கட்டிலே வந்து படுத்துக்கிட்டே கூட வந்துட்டு போகலாம். வாங்க எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னையோட பார்த்தீங்கன்னா, இந்த செமி காரோட ஆயுட்காலம் வந்துட்டு முடிய போகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கட்டில் காருக்கு இதுல இருக்கக்கூடிய டயர், இதுல இருக்கக்கூடிய இன்ஜினை தான் வந்து நம்ம பயன்படுத்த போறோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதனால பாத்தீங்கன்னா, இன்ஜின் டயர் எல்லாம் வந்து கழட்டி எடுத்துக்கலாம். அடிச்சு காட்டு. இப்போ நம்ம கட்டில் செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு 7x4 அப்படின்ற சைஸில் ஸ்கொயர் டிப் போட்டு ஆல்ரெடி நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு கட்டில் மாதிரி அடிக்கிட்டு அதை ஃபஸ்ட் நம்ம வெல்ட் அடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நான் பைக்கோட பேக் வீல் எடுத்து வச்சிருக்கேன். கப்ளிங் ரப்பரை வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அடுத்த ஹப் எடுத்து மாட்டிக்கிறேன். அப்படியே இந்த சைடில் பிரேக் ஷூருக்கு செட்டப் வந்துட்டு மாட்டிக்கலாம். அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம பைக்லேருந்து கழட்டும் போது என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே அந்த வீலில் வந்துட்டு மாட்டிட்டு, சைடு சப்போர்ட்டுக்கு மட்டும் நம்ம ஸ்கொயர் டிப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்கொயர் டிப்பில் நான் ஓட்ட போட்டுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம ஆக்சில் போல்ட்டை போட்டு அந்த வீலை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட்டப் அப்படியே என்ன பண்ணுறோம்னா, நம்ம கட்டில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கட்டிலோட ஒரு கார்னரில் அந்த ஸ்கொயர் டிப் வர மாதிரி வச்சுட்டு வெல்ட் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம பைக்கோட ஃப்ரண்ட் வீலையும் ரெண்டு ஸ்கொயர் டிப் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வெல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வச்சுட்டு நான் வெல்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம காரில் ஃப்ரண்ட் வீலாக பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்கிள் வீல் தான் யூஸ் பண்ண போகிறோம். சைக்கிள் வீல் தாங்குமாங்கிறது வந்து டவுட்டு தான், இருந்தாலும் சைக்கிள் வீல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த சைக்கிளில் ஃப்ரெண்ட் வீல் திருப்புறதுக்காக ஒரு செட்டப் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த நம்ம கழட்டி எடுத்து வச்சிருக்க ரெண்டு வீலுமே இருக்குது, அதில் வந்துட்டு நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட்டப் அப்படியே எடுத்துகிட்டு நம்மளோட காரில் ஃப்ரண்ட் சைடில் வச்சுட்டு நான் வெல்ட் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்றத வந்து பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ காருக்கான நாலு வீலுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தா நம்ம வந்து ஃப்ரண்ட் வீலில் ஸ்டேரிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். சின்னதாக ஒரு இரும்பு பட்டையில் நான் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். இந்த பட்டையை வந்து எந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிக்கிறேன் அப்படின்றத பார்த்துங்க. இதே போல் நான் ரெண்டு வீலையும் வெல்ட் அடிச்சிருக்கிறேன். அடுத்த நான் ஒரு இரும்பு பட்டையில் ரெண்டு எண்ணிலையும் நான் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். இந்த ரெண்டு வீலையுமே நேராக வச்சுட்டு அந்த ஓட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் போட்டு வந்து டைட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக டைட் பண்ண போகிறதில்ல, ஓரளவு தான் டைட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இரும்பு பட்டையை நம்ம எந்த பக்கமாக அசைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வீல் வந்துட்டு நம்மளுக்கு வளையும். அடுத்ததான் ஸ்டேரிங்கில் ஒரு ராடை வச்சுட்டு வெல்டு பண்ணியிருக்கேன். நம்ம பைப் வச்சு வெல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த ராடு உள்ளார போகிற மாதிரி வந்துட்டு மாட்டிக்கிறேன். இப்போ நம்ம சிம்பிளான ஒரு ஸ்டேரிங் மெக்கானிசம் வந்து பண்ண போகிறோம். எல் ஷேப்பில் ஒரு ராடு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், கூட ஒரு நட்டு எடுத்து வச்சிருக்கேன். நட்டை பார்த்தீங்கன்னா இந்த சைடு ராடில் வந்து மாட்டிக்கிறேன். இந்த நட்டை இப்போ இந்த பட்டை ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பட்டையில் வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். அதே போல் எல் ராடு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை அந்த ஸ்டேரிங்லேருந்து அந்த ராடு கூட வந்துட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வண்டிக்கு ஸ்டேரிங் ரெடி ஆகிடுச்சு. பைக்கோட பேக் வீல் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி தான் நம்ம இன்ஜினை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்கொயர் டிப் வச்சு வெல்டு பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம இன்ஜினை தூக்கி வச்சுக்கலாம். இன்ஜினில் நம்மளுக்கு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்டை வச்சுட்டு வெல்டு பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல நம்ம போல்ட் நட்டு போட்டு வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஜினில் இருக்கக்கூடிய இன்னர் ஸ்ப்ராக்கெட்லேருந்து வெளியில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம செயின் போடலாம். செயின் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இன்ஜினை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் செயின் லிங்க் போட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா, கிளச் ஆக்சிலேட்டர் பிரேக் இதெல்லாம் வைக்கணும் இல்லையா, எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேரிங்க்கு அப்படியே கீழ் பக்கத்தில் வைக்க போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பா ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டிப் வச்சு வெல்டு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டருக்காக என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட பைக்கில் ஆல்ரெடி ஆக்சிலேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த படலை காரில் எல்லாம் நம்ம ரைட் சைடில் ஆக்சிலேட்டர் வரும் இல்லையா, அதே போல் ரைட் சைடில் வச்சுட்டு வெல்டு பண்ணிக்கிறேன். இதே போல் பிரேக்கு கிளச்சு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் இருந்தது அப்படியே வந்து கட் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு வெல்டு பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு இரும்பு பட்டையில் எப்படி நான் ட்ரில் பண்ணிட்டு கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லிவரில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை ஒன்று கீழ் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே மேல் பக்கத்தில் வச்சுட்டு வெல்டு பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆட்டோட ஆக்சிலேட்டர் கேபிள் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த கேபிள் தான் கொஞ்சம் லெங்க்த்தாக வந்துட்டு நமக்கு வரும், ஏன்னா நம்மளுக்கு இன்ஜின் வந்துட்டு தூரத்தில் இருக்கு இல்லையா, அதுக்காக இந்த கேபிள் வந்துட்டு வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டர் நீளம் இருக்கும். இந்த ஆக்சிலேட்டர் கேபிளோட ஒரு எண்டை கீழே இருக்கக்கூடிய லிவரில் இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு, ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய பட்டையில் வந்துட்டு லாக் பண்ணிடுறேன். இப்போ இந்த கேபிளோட இன்னொரு ரெண்டு எடுத்துகிட்டு நம்மளுக்கு இன்ஜினில் கார்பரேட்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துடலாம். இப்போ இந்த கேபிளில் கார்பரேட்டரில் த்ராட்டில் லிவர் இருக்கும் இல்லையா, அந்த த்ராட்டில் லிவர் வழியாக வந்துட்டு மாறி வந்துட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். அடுத்து அந்த கேபிளை வந்துட்டு லாக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேபிள் கிளாம்பு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அந்த கிளாம்பு அந்த ஒயர் வழியாக வந்துட்டு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்பை வந்துட்டு லாக் பண்ணி விட்டுலாம். இப்போ நான் ஆக்சிலேட்டர் பேட்லாம் வந்துட்டு மிதிக்கிற பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய த்ராட்டில் லிவர் வந்துட்டு அசையுது. இப்போ நம்மளுக்கு ஆக்சிலேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இன்னொரு லெங்க்தான கேபிள் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம கிளச்சுக்கு வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். கிளச்சில் வர நம்ம முன்னாடி வெல்டு பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு கேபிளை கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த கேபிளோட இன்னொரு எண்டை பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜினில் வந்துட்டு கிளச்சில் வர மேலே வந்துருக்கும் இல்லையா, அது கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் அங்கே கிளச்சு பட்டலை வந்துட்டு அழுத்துற பாருங்க. இதே போல் நான் பிரேக்குக்கும் கேபிள் தான் வந்துட்டு போட்டிருக்கேன். இப்போ பிரேக் லிவர் வந்துட்டு அழுத்துறேன். அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரேக் வந்துட்டு நம்மளுக்கு அப்ளை ஆகும். அடுத்த நம்ம கியரை கைனால் போடுற மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு ராடில் மேலே ஒரு பட்டை வச்சுட்டு வெல்டு பண்ணியிருக்கேன். கீழே நம்மளுக்கு த்ரெட் இருக்குது. அதே போல் கீழே வந்துட்டு கியர் லிவரில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்டை வச்சுட்டு வெல்டு பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல இந்த ராடை வந்துட்டு ஏற்றிக்கிறேன்.
இப்போ இந்த ராடை வந்து முன்ன பின்ன அசைக்கிறது மூலமாக நம்ம கியர் வந்துட்டு அதிகப்படுத்தலாம் கம்மி பண்ணலாம். ஆனால் அதை நம்ம ஸ்டேரிங் கிட்ட உட்காந்துக்கிட்டு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு இரும்பு ராடில் ஒரு பட்டையை வச்சுட்டு வெல்டு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு பட்டையும் சேர்த்து வந்து ஒரு போல்ட் வந்து போட்டுக்கலாம். அந்த போல்ட் வந்து ஃபுல்லாக நான் டைட் பண்ண போகிறதில்ல. இந்த ராடோட எண்டு இப்போ எங்கே போயிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டேரிங் கிட்ட வந்துட்டு போயிடுச்சு. அடுத்த ஒரு பெரிய சைஸில் ஒரு நட்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த நட்டை அந்த ராடுக்குள்ளார போட்டு அந்த நட்டை பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்குவாலிட்டி கூட வச்சுட்டு வெல்டு பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நான் இன்னொரு இரும்பு ராடை எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் நம்ம கியர் ராடை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை மேல் பக்கமாக இருக்க மாதிரி வச்சுட்டு வெல்டு பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கியர் ராடு ஸ்டேரிங் பக்கத்துலேயே வந்துடுச்சு. இந்த ராடை வந்து நம்ம பின்னாக்க தள்ளணும் அப்படின்னா வந்துட்டு அடுத்தடுத்த கியர் விழும். முன்னாக்க தள்ளணும் அப்படின்னா நம்மளுக்கு நியூட்ரல் ஆகும். அடுத்ததான் நம்மளுக்கு சைலன்சர். இதை நம்ம ரெண்டு துண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ நீளமாக ஒரு ஃபிக்ஸ் பண்ண முடியல. சைலன்சரோட பிளான்ஜ் எடுத்து இந்த சைலன்சர் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு வெல்டு பண்ணிக்கலாம். சைலன்சர் இல்லாமல் வண்டி ஓடனா எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதுக்காக தான் முக்கியமாக சைலன்சரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன் லெங்க்த்தை கட் பண்ணா அப்படின்னா சைலன்சர் ஃபுல்லாக வந்துட்டு ஓட்ட இந்த இடம் தான் நம்மளுக்கு ஓட்ட இல்லாமல் இருந்துச்சு. அதை மட்டும் நம்ம இன்ஜினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்ஜின்லேருந்து நம்மளுக்கு இக்னிஷன் கீக்கு வந்துட்டு ரெண்டு ஒயர் வரும்லையே, அந்த ரெண்டு வயரையும் வந்துட்டு நம்ம ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்ஜின் ஸ்டார்ட்ல இருந்துச்சுன்னா ஆஃப் ஆகிடும். அந்த வயரை நம்ம என்னன்னா இன்னும் ரெண்டு வயர் கூட வந்து ஜாயின் பண்ணி லெங்க்தாக வந்து எடுத்துக்கிறேன். இந்த வயரை நான் ஆல்ரெடி ஸ்டேரிங்கில் ஒரு கீ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கீ கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கீயை நம்ம இன்ஜின் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நம்ம பைக்கில் ஆர்என்னு லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த செட்டை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட காரில் ஃப்ரண்ட் சைடில் வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். கட்டில் காருக்கான ஒரு 70% ஒர்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கும். இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தான் உங்கள்ட்ட வந்து காமிக்கல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏர் காரணம் வச்சிருக்கோம் இல்லையா, இதுக்கான ஒயரை வந்துட்டு நான் பேட்டரி கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அதே போல் செல்ஃப் மோட்டுக்கு வந்து சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்த பார்த்தீங்கன்னா லைட்டுக்கான சுவிச்சும் எல்லாமே வந்துட்டு வச்சுட்டேன். அதை நான் உங்ககிட்ட ஃபைனலாக காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வண்டியில் இந்த ஸ்கொயர் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் நம்ம கட்டிலாக வந்துட்டு மாற்ற போகிறோம். அந்த கட்டில் நம்ம உட்காந்துட்டு போகிற மாதிரி உட்காந்துட்டு ஓட்டுற மாதிரி தான் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட்டிலாக பின்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் நாடா வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஒரு ரெண்டு ரோல் வாங்கியிருக்கேன். நம்மளுக்கு எத்தனை ரோல் வந்துட்டு தேவைப்படும் அப்படின்றது தெரியல. இந்த ரோலை வச்சு நம்ம இப்போ பின் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கார்னரில் முடிச்ச போட்டு அந்த நாடாவை பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு எடுத்துட்டு வரேன். அப்படி மாறி எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத பாருங்க. கீழே அடுத்ததான் இந்த சைடில் பார்த்திங்கன்னா மேலே அந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இதே போல் கட்டிலோட எண்டு வரைக்கும் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது டைட்டாக வந்துட்டு இழுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு பின்ன முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு லூஸாகவே வச்சுக்கிறேன். இப்போ இந்த கார்னரில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் டிப்பில் ரெண்டு ரவுண்டு நல்லா சுற்றிட்டு அந்த டேப்பை பார்த்தீங்கன்னா உள்ளார நம்ம சுற்றி இருக்கோம்ல, அதில் ஒன்று விட்டு ஒன்று வந்து மாறி எடுத்துகிட்டு போகிறேன். எப்படின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த டேப்பை வந்துட்டு சரியாக எடுத்து விட்டுட்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் டிப்பில் அந்த டேப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு சுற்றிட்டு திருப்பி இப்போ எப்படி பண்ணமோ அதே போல் அந்த சைடில் இந்த சைடு வந்துட்டு பண்ணிட்டு வரேன். இதே மாதிரி தொடர்ந்து அந்த எண்டு வரையும் வந்துட்டு நம்ம செஞ்சுட்டு வர வேண்டியதான். இப்போயுமே அந்த டேப்பை வந்து நம்ம ஃபுல் டைட் வந்துட்டு இழுத்துடக்கூடாது. பிறகு தான் நம்ம இழுக்கணும், அப்போ தான் நம்மளால் வந்து பின்ன முடியும். இப்போயே இழுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்றது வந்துட்டு கேப் கிடைக்காது. இப்போ இந்த டேப்போட எண்டாவது கடைசியில் வந்துட்டு முடிச்சு போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த டேப்பை நம்ம சுத்த ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து இந்த டேப்பை வந்து பார்த்திங்கன்னா இழுக்க ஆரம்பிக்கணும். எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா புரியும். இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக வந்து டைட் பண்ணதுக்கு பிறகு நம்ம இந்த நீட்டில் வந்துட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டேப்பையும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு டைட் பண்ணோம் அப்படின்னா இந்த கட்டில் வந்துட்டு செம்ம டைட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம எண்ணில் இருக்கக்கூடிய இந்த டேப்பை வந்துட்டு இழுத்துட்டு முடிச்சு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டில் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ரோல்லே பார்த்தீங்கன்னா நம்ம கட்டில் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பெட்ரோல் ஊற்றிக்கலாம். பெட்ரோலுக்கு வந்து நம்ம தனியாக டேங்கெல்லாம் வைக்கல, சின்ன சைஸில் இந்த கப்பு இருக்குள்ளே அந்த கப்பை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எடுத்து வச்சுருக்கேன். இதுவே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் போகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம ஸ்டேரிங்லேயே ரெண்டு சுவிட்ச் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஹாரனுக்கு, இது பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டுக்காக. இது ஆன் பண்ணோம்னா லைட் எரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கட்டில் காருக்கான ஒர்க்கு இப்போ ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இடையில தொங்கிட்டு இருந்த பிரேக் கேபிள், கிளச் கேபிள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரூட் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓஸ் வந்துட்டு போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு வண்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம இப்போ நம்மளோட வண்டியை வந்துட்டு ஓட்டி பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏறி உள்ளார உட்காரலாம். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரம் கட்டி முன்னில் ஆடு தாங்குமா தாங்காதான்னு நேரத்தில் இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீ இருக்குல்ல அந்த கீயை வந்துட்டு ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம சுவிட்ச் வச்சுருக்கோம்ல, இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு செல்ஃப் மோட்டர் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒன் டச்சு தாங்க, ஒன் டச்சில் நம்மளோட வண்டி பார்த்தீங்கன்னா சமயம் ஸ்டார்ட் ஆகி நிற்குது. இப்போ வண்டி ஆஃப் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த கீ ஆட் பண்ணோம் அப்படின்னாலே ஆஃப் ஆகிடும். ஓகேவா, இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கியர் கிளச்செல்லாம் போட்டு வண்டி வந்துட்டு ஓட்டுறோம். ஓகே,
ஆக்சிலேட்டர் கொடுக்கறதே வேற லெவலா இருக்கு ஃபீல். அடுத்த கிளட்ச் வந்து அழுத்திக்கிறேன். கிளட்ச் அழுத்தியாச்சா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கியர் போடுறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கியர் வந்து போடுறோம். முன்னாக்கத்தலாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கியர், பின்னாக்க போட்டா அடுத்தடுத்த கீர் வந்து விடுவோம். இப்போ நம்ம கிளச்சை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி நம்மளுக்கு மூவ் ஆரம்பிச்சிடும். அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்து போக வேண்டியதான். வா வேற லெவலுங்க, செம்மையா இருக்கு. எப்பா ரோடு வேற சரியில்லை, எப்படி போகுது அப்படின்றது தெரியல, பார்க்கலாம். செம்மையா இருக்கு, ஒரு டிராக்டர் ஓட்டிட்டு வர ஃபீல் கிடைக்குது. ஓ மை காட், முன்வீல்ல மர மரன்னு சவுண்ட் வருது. ஐயோ அங்கே இறங்கிட்டோன்னு நினச்சேன். எப்பா என்ன வெயில், இந்த மாதிரி நேரத்துக்கெல்லாம் இந்த கட்டில்காரி எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிலாக இருக்கு இல்லையா, இந்த நிழலாக இருக்குது, அப்படியே வண்டியோட வந்தது போட்டோமா, படுத்தமா தூங்கின மனசா மே ரெஸ்ட் எடுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வண்டியை கரடுமான ரோட்லேயும் ஒரு ஓட்டி பார்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரோட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரொம்பலாம் இல்லை, ஒரு 20-30 கிலோமீட்டரில் ஓட்ட முடியுதா, வளையுதா, நல்லா டேர்னிங் எல்லாம் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். வேற லெவல், என்ன ஒண்ணு லாரி மாதிரி வந்து வளையுது. ஆர்ன அல்டிமேட்டா இருக்கு. அடுத்த கீரையும் போடுவோமே, 3 கீர் போட்டிருக்கேன். வச்சிருக்கேன் இந்த எல்எல்ஆர் போடுறவங்கலாம் அப்படியே நட்டா வந்தீங்கன்னா ஃபோர் வீலர் டிரைவிங் கற்றுக் கொடுக்கலாம் ஒரு பிளான்ல இருக்கேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்கா கமெண்ட்டில் சொல்லுங்க. அடுத்த கீரை போடுவோம், ரொம்ப தட தடன்னு வருது. வேற லெவலுங்க, உண்மையிலே ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு வச்சிங்களேன், அப்படி உழைக்கணும் இல்லையா ஸ்டேரிங் பிடிச்சி, அல்டிமேட்டாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது இந்த ஸ்டேரிங்கில், இன்ஜினிங் கிட்ட இருக்கிறதுனால என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டேரிங்லேருந்து கையை எடுத்தோம் அப்படின்னா இதான் நடக்குது, வேலிக்கு வேடு வண்டி. அதனால் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி தம்பி வாடா, வண்டியை போடுங்க. ஆடுதா, ஏய் வண்டியில் ஆடக்கூடாது. நம்ம வண்டி வேடக்கெல்லாம் வண்டி விட்டு போதுங்க. பிரேக்கு காத்துட்டு விட்டுட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டியை ஹரி வந்துட்டு ஓட்ட போகிறான். டிராக்டர்லாம் ஓட்டு வந்தி, ஆனால் இந்த வண்டி ஓட்ட வேணாங்கிறது தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். வெள்ளமாக கொண்டு போடா தம்பி, ரெடியா? பொறுமையாக போடா, பிரேக் பார்த்துக்கடா, பிரேக் இதாக ஆக்சிலேட்டர் இதுன்னு மாற்றி மீச்சப்பட வேற பார்த்து போட வண்டியில், எங்கேயாச்சும் விட்டுறாத கொண்ட. ஐயோ இப்பதான் நம்ம கட்டில்கார முழுமையா வந்து என்ஜாய் பண்ண போறோம். என்ன அப்படின்னா படுத்துக்கிட்டே வந்துட்டு போறோம் வண்டியில. ஏப்பா தம்பி, உன்னை நம்பி தாண்டா படுக்கிறேன், பார்த்து கொண்டு போட. இவன் ஓட்டுறதுலேயே மயமா இருக்கு. அடுத்ததான் நம்ம வச்ச வெல்டிங் கில்டிங் எதுவும் விட்டு போய் வண்டியை எடுத்துட்டு தள்ளி உள்ளே வச்சே வயலுக்குள்ளே இறங்கிடுமோங்கிற பயமும் இருக்கு, பார்ப்போம். ஏ அப்பா
எப்படி சொல்ற இந்த எப்படி அங்க உட்கார்ந்திருக்க பாத்தீங்கன்னா வைப்ரேட் ஆகுது. எந்த சாக்கஸ்டர் சஸ்பென்ஷன் கிடையாது. ஆனா இது பாத்தீங்கன்னா நல்ல சஸ்பென்ஷனா இருக்குங்க. எந்த புழுக்கமுமே தெரியல, செமையா இருக்கு.